ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யாதவர்களின் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என தகவல் பரவி வந்தது. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைவரும் கைரேகை பதிவு செய்யாவிட்டால் பொருட்கள் வழங்கப்படாது என்று கூறுவதாகவும் அதற்கான விளக்கத்தை அமைச்சர் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து விளக்கமளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என விளக்கமளித்தார். வீடுகளுக்கே சென்று கைரேகை பெறக்கூடிய நடவடிக்கைகள் வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ளப்படும் என்றும், கைரேகை பதிவு செய்யாவிட்டால் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என்றும், தொடர்ந்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக பேரவைக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் கூட்டத்தொடரை காண வந்த பள்ளி மாணவர்களை பார்த்து நீங்களும் ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என வாழ்த்தினார். கடலூர் சுப்காட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் உழவர் சந்தை அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவரும் பன்ருட்டி எம்எல்ஏவுமான வேல்முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது கடலூர் சுப்காட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும், தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றஞ்சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சுப்காட் தொழிற்சாலையை கடலூரில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என வேல்முருகன் பேட்டி அளித்தார். நம்முடைய ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் போன்ற பகுதிகளில் விரட்டி அடிக்கப்பட்ட சாயப்பட்டற ஆலைகளான சைமா என்கிற இயக்கம் பெரிய பட்டியலில் தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். இப்போது மீண்டும் அதற்கு உயிர் கொடுப்பதற்கான வேலைகள் நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அதனால் அந்த நிறுவனம் இங்கு தொடங்கக்கூடாது என்ற கோரிக்கையும் இதில் உள்ளடங்கும். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனா்.